ஆண்டி அண்ணா யாருண்ணா இந்த அக்கா இங்க நிறைய சேர் போட்டிருக்கு எதுக்காக இவங்க இங்க இருக்காங்க ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் நாங்கள் உங்களுக்காக தான் இங்க சலூன் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் இங்கே வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம் பெடிக்யூர் மெனிக்கியூர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஹாய் புஷ்பா நான் சொன்னேன் இல்லை இங்க பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு ஆண்ட்டி கோல்டன் ஃபேஷியல் எவ்வளோ ஆண்ட்டி உங்க ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குமா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஈச் கோல்டன் ஃபேஷியல் ரொம்ப நல்லா இப்போ தான் ரெண்டு மூணு பேர் உங்கள் ஸ்கூல்ல இருந்து வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க ஏ புஷ்பா பிளீஸ் பா பண்ணிக்கலாம் பா சூப்பராக இருக்கும் தெரியுமா அதை பண்ணுனா பல பலன்னு இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ரெட் வெல்வெட் இவங்க தேவையில்லாமல் பணத்தை வேஸ்ட் பண்ண வச்சுட்டு நீ வா நம்ம ரூமுக்கே போகலாம் ஐயோ இந்த புஷ்பா வேற சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் கோல்டன் ஃபேஷியல் பண்ண ரொம்ப கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா கூட்ட வந்துரும் ஏ லில்லி பிரின்சிபல் மேம் ஏதோ இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மென்ட்னு சொல்லிட்டு எல்லார்ட்டயே வெளியில வந்து வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இங்க புதுசா வந்து சலூன் ஓபன் பண்ணிருக்காங்கல அது பத்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பா ஏ வந்துட்டாங்க வந்துட்டாங்க அமைதியா இருங்க பா ஏதோ சொல்ல போறாங்க குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் நம்ம இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் சேர்ந்து எங்க போகப் போறோம் தெரியுமா பார்பி லேண்ட் போக போறோம் ஹாய் மேம் பார்பி லேண்ட் ரொம்ப தூரமா இருக்கல மேம் இங்க இருந்து எப்படி மேம் பார்பி பார்பிலாண்டுக்கு பஸ்லயே போக முடியும் அது ரொம்ப தூரத்துல இருக்குல்ல மேம் கரெக்ட்டா சொன்ன நான்சி இங்க இருந்து லேண்ட் கொஞ்சம் தூரம்தான் அதனால இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் பஸ்ல போயிட்டு அங்க இருந்து பார்பிலாண்டுக்கு நம்ம ட்ரெயின்ல தான் போக போறோம் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்பி லேண்ட் பார்க்கறது ரொம்ப சூப்பரா இருக்கும் அங்க இருக்கிற பார்பீஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருப்பாங்க அதனால நீங்களும் யூனிஃபார்ம் போடாம கலர் Dress போட்டுக்கலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஹேப்பியா வாவ் மேம் ஜஸ்ட் பார்பிலாண்ட் மட்டும் தான் போறமா இல்ல அங்க நிறைய பார்பீஸ் இருக்காங்களே அவங்களையும் மீட் பண்ண போறோமா மேம் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு மேம் கம் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்பி லேண்ட் போயிட்டு பார்பீஸ் எல்லாம் மீட் பண்ணாம வருவோமா கண்டிப்பா எல்லா பார்பீஸையும் மீட் பண்ணிட்டு தான் வர போறோம் நான்சி உனக்கு தெரியுமா அங்க இருக்கிற பார்பீஸ் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருப்பாங்க நம்ம ஒண்ணு பண்ணலாமா பார்லர் போய் ஏதாவது கோல்டன் ஃபேஷியல் பண்ணிக்கலாம் நான்சி நானே சொல்லலாம் நினைச்ச லில்லி அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட ஏ ரோஸ் லில்லி சீக்கிரமா வாங்கப்பா அங்க கூட்டம் சேந்தற போதே ரோஸ் சீக்கிரமா போய் எங்களுக்கும் ரெண்டு இடம் புடிச்சு வை நாம ஃபர்ஸ்டா பண்ணிக்கணும் கம் ஆன் गाइस இன்னும் 2 ஹவர்ஸ் தான் இருக்கு ட்ரெயின் கிளம்பறக்கு டேய் சிண்டு பாத்தியாடா பார்பி லேண்ட் போறோம்னு சொன்னே மூணு பேர் வந்து கோல்டன் ஃபேஷியல் பண்றதுக்கு எப்படி வரிசை உட்கார்ந்துட்டு ஆன்ட்டி எனக்கு வந்து ஃபர்ஸ்டா வந்து கோல்டன் ஃபேஷியல் பண்ணிருங்க ஆன்ட்டி ஃபேஸ் நல்லா ग्लो ஆகணும் ஆன்ட்டி ஓகே ஓகே உங்க பிரின்சிபல் மேம் சொன்னதெல்லாம் கேட்டிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு ஈவினிங் நீங்க எல்லாரும் கிளம்பி பார்பி லேண்ட் போக போறீங்களா வாவ் பார்பிலான் போறதுக்கு நிறைய பேத்துக்கு opportunity கிடைக்காத தெரியுமா ஏ புஷ்பா அங்க பாரு நான் சொன்னே இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டம் வந்துரும்னு பார்பிலான் போறேன்னு சொன்னேனே அவங்க மூணு பேரும் போய் ஃபர்ஸ்ட் ஆல பிடிச்சிட்டாங்க இதுக்கு மேல நம்மனால பண்ணவே முடியாது போ ஏ ரோஸ் நீ கோல்டன் ஃபேஷியல் பண்றியா உனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து நான் ஒண்ணு பர்ல் ஃபேஷியல் பண்ணுவேன் இல்லாட்டி ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணுவேன் பா ஏ கோல்ட் கலர்ல இருக்கு பா எஸ்மா இந்த கோல்டன் ஃபேஷியல் பண்ணால் ஒரு ஒன் வீக்குக்கு ஃபேஸ் வந்து நல்லா கோல்டன் கலரில் நல்லா க்ளோ ஆகிட்டு இருக்கும் பார்த்தாலே நல்லா டிஃபரென்ஸ் தெரியும் இப்போ ஃபவுண்டேஷன் போட்டுவிட்டேன் அடுத்தது ப்ளஷ் மட்டும் டச் அப் பண்ணால் ரோஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்ததுக்கு உனக்கு என்ன வேணும் நல்லா டிசைட் பண்ணி வச்சுக்கோ நான்சி ரோஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தாலே ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆண்டி ஆண்டி ஆனால் எனக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணிடுங்க ஆண்டி என்னோட சீக்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கு ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணால் நல்லா ப்ரைட் ஆகும் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே பாரு கோல்டன் பண்ணுனே ரோஸ் ஃபேஸ் எப்படி அடிச்சின் பாத்தியா சூப்பரா இருக்கு அவங்க பார்பி லேண்ட்க்கு சூப்பரா Dress பண்ணிட்டு வர போறாங்க ஓகேமா फ्रூட் ஃபேஷலுக்கு நிறைய Dress எல்லாம் அந்த பவுடர் ஆகற மாதிரி இருக்கும் இந்த கவர் இத வச்சு கவர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்புறம் எதுவும் ஆகாது நீயும் போட்டுக்கோமா நீ தான் போட்டுக்கணும் டார்க் Dark பண்ணிருக்க இல்லையா ஹாய் இது ஒவ்வொரு ஃப்ரூட்டா எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு இந்த போட்டு ஒட்டமுன் ஃபேஷியல் பண்ணால் உன்னோட ஃபேஸ் வந்து ஒன் மந்த்துக்கு நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும் யார் பார்த்தாலும் கண்டிப்பாக நான்சி என்ன திடீர்னு பயங்கர க்ளோ ஆகுதுன்னு கேட்பாங்க பாரு அப்படியே சொல்லிங்க நாங்கள் எல்லாரும் நாளைக்கு காலையில் பார்பிள ரீச் ஆகிடுவோம் பார்பீஸ் எல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க அதனால அவங்க அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சமாவது நாங்களும் க்யூட்டாக இருக்கணும்ல மேம் சியோக்கா பார்பிளில் தான்க்கா போகிறோம் நம்மளும் பார்பிள்ஸ் ஏங்க்கா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க கமோல் சின்ட்டு அவன் ஃபேஷியல் பண்ண போகிற நேரத்தில் தேவையில்லாமல் அவளை டீஸ் பண்ணிகிட்டு இருக்காதா வாவ் நான்சி இப்போவே உன்னோட ஃபேஸ்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நான்சி உண்மையாவா சொல்ற லில்லி ஆனா இது நல்ல அப்படியே வாட்டர்மெலன் வாசம் வருது தெரியுமா ஸ்கின் எல்லாம் சில்லின ஐஸ் மாதிரி இருக்கு இது போட்ட உடனே ஓகேமா ஃபேஸ் எல்லாம் போட்டாச்சு இப்போ சீக்ஸ்க்கு மட்டும் லைட்டாக க்ளோ ஆகுறதுக்காக அப்ளை பண்ணுறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் ரூமுக்கு போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் இன்னும் ஒன் ஹவரில் உங்களுக்கு ட்ரெயின் தானே நீங்கள் டேரெக்டாக ட்ரெயின் ஏறிக்கலாம் நாளைக்கு மார்னிங் போய் குளிச்சிங்கன்னா போதும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸை டச் பண்ணாதீங்க அங்க பாரு நான்சி சூப்பர் ஐட்டா வாட்டர் ஃபேஸ் பேக் போட்டு எவ்வளவு பிரைட்டா இருக்கா பாத்தியா ஆன்ட்டி ஆன்ட்டி எங்களுக்கு அட்லீஸ்ட் லைட்டா டச் அப் ஆது கொடுங்க ஆன்ட்டி ஆ டச் அப் மட்டும் வேணா பண்ணி விடுறமா बिकॉज ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லையா பண்டி அண்ணா அங்க பாருங்க அடுத்தது லில்லியக்காவோ கோல்டன் பேஷியல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் போட்டோனே ஃபேஸ் அப்படியே கோல்டு கலரா மாறிடுச்சு ஆண்டி என்ன ஆண்டி இது இவ்ளோ கோல்டு கலரா தெரியுது அது போடுறப்பதான் அந்த மாதிரி தெரியும் இப்ப பாத்தீங்களா அது சுத்தமா போயிடுச்சு ஆண்டி நான்சி அக்காக்கு அந்த பிளஷ் மாதிரி ஏதோ கண்ணத்துல போட்டு விட்டீங்கல்ல அந்த மாதிரி லில்லி அக்காக்கும் ஏதாவது போட்டு விடுங்க அது போட்டாதான் நல்லா பாக்குறதுக்கு நல்லா பிரைட்டா தெரியுது டேய் சிண்டோ நாங்க எல்லாம் மேக்கப் பண்றத பார்த்து உனக்கு வர வர நல்லா மேக்கப் போட தெரிஞ்சிருச்சு போல கரெக்ட்டா இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்க்கா எங்க அம்மாக்கு பெரியமாக்கு பாட்டிக்கு என் தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் நான் தான் வீட்டுல மேக்கப் போட்டு விடுவேன் உங்களை மாதிரி நான் பொம்மைங்களுக்கு எல்லாம் மேக்கப் போட மாட்டேன் எங்க அம்மா முகத்துல தான் மேக்கப் போட்டு போட்டு ஜாலியா விளையாடுவேன் தெரியுமா எங்க அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க ஆண்டி ஆண்டி அப்படியே கண்மை லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு விடுங்க ஆண்டி ஓகே ஓகே கண்டிப்பா எல்லாம் போட்டு விடுறேன் லினியாக்கா ஒண்ணு சொல்லட்டுமா இப்ப உங்க முகத்தை பாக்குறதுக்கு நீங்களே ஒரு பார்பி டால் மாதிரி தான்க்கா இருக்கீங்க அந்த பிங்க் கலர் Dress மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க ஓகேமா உங்க மூணு பேத்துக்கு

தாண்டி உன்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக ரெட் கலர் போடலாமா இல்லை மேட்சிங்காக க்ரீன் கலராகவே போடட்டுமா நீங்க சொன்ன மாதிரி கான்ட்ராஸ்டா レッド கலரே போடுங்க ஆட்டி அது மட்டும் இல்ல நாளைக்கு நாங்க பார்பி லேண்ட் போன உடனே வந்து பிங்க் கலர்ல Dress போடுவோம் சோ பிங்க்க்கு மேட்ச் ஆகும் レッド நல்லா இருக்கும் கிரீன் போட்டா நல்லா இருக்காத ஆட்டி ஆட்டி என்ன ஆட்டி இது நெயில் பாலிஷ் போட்டு விட சொன்னதுக்கு மெகந்தி மாதிரி சூப்பரா போட்டு விட்டீங்க பாக்கறதுக்கு மருதாணி மாதிரி இருக்கு ஆட்டி 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 இன்னும் 1/2 an எல்லாரும் ட்ரெயினுக்கு கிளம்பி போயிடுவாங்க எங்களுக்கு லைட்டாக டச் அப் பண்ணி விடுங்க ஆண்ட்டி ஓகேம்மா உங்களை பார்த்தாலும் எனக்கு பாவமாக தான் இருக்குது சரி உங்கள் மூணு பேருக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா மூணு பேரும் எந்திரிச்சுக்கோங்க நான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் லைட்டாக டச் அப் மட்டும் போடும்போது நான் அந்த கோல்டன் ஃபேஸ் அதே மாதிரி போட்டு விடுங்க உனக்கும் பட் போட முடியாது போட முடியுமோ அது மட்டும்தான் போட முடியும் ரொம்ப நேரம் இன்னும் நல்லா ஃபேஸ் பேக் அதுக்கப்புறம் நிறைய பண்ணலாம் ஆண்டி பார்லர்ல எல்லாம் இந்த மாதிரி மேக்கப் பண்ணும்போது ஃபேஸ்க்கு மட்டும் பண்ண மாட்டாங்க ஆண்டி கொஞ்சம் கழுத்துக்கு கைக்கெல்லாம் பண்ணி விடுவாங்க அந்த மாதிரி பண்ணி விடுங்க ஆண்டி ஏய் சிண்டு இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியுமா கரெக்ட்டா சொன்ன சிண்டு ஃபேஸ்க்கு மட்டும் போட்டுட்டே கழுத்துக்கு போடாம விட்டா ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியும் ஆண்டி ஆண்டி அவங்க எல்லாம் ஆல்ரெடி லிப்ஸ்டிக் போட்டுருக்காங்க எனக்கு அந்த பிங்க் கலர் லிப்ஸ்டிக் போட்டு விடுங்க ஆண்டி ஓகேமா வெயிட் பண்ணு இந்த லிப்ஸ்டிக் லைட்டா போட்டு விடுறேன் ரொம்ப டார்க்கா போட்டு அவங்க பிரின்சிபல் மேம் திட்டுவாங்க ஸோ லைட்டாக போடுறேன் ஓகே இதுவே உங்கள் ரெண்டு பேத்துக்கும் நல்லா பிரைட்டாக தான் இருக்குது நீ வெயிட் பண்ண உன்னோடய லிப்ஸோட கலர்லேயே மேட்ச் ஆகிற மாதிரி போடுறேன் வாவ் ரொம்ப நல்லா இருக்கு என்ன ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் பார்பிலான் போகிறதுக்கு நல்லா பிரைட்டாக ரெடி ஆகிட்ட மாதிரி தெரியுது நல்ல கலர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மேக்கப் போட்டுட்டு பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்களே எஸ் மேம் நாங்கள் எல்லாரும் வந்து கலர் ட்ரெஸ் மாற்றிட்டோம் மேம் அது மட்டும் இல்லை மேம் நல்லா வந்து பார்லருக்கு போய் மேக்கப் எல்லாம் கூட பண்ணிட்டோம் மேம் கிளம்ப உங்க பஸ் எல்லாம் ரெடியா இருக்கேன் நீங்க லக்கேஜ் எல்லாம் எதுவும் எடுத்துட்டு வர வேண்டாம் ஓகே நீங்க மட்டும் வந்து ஏறுங்க நம்மளை வந்து பஸ் கொண்டு போய் ஸ்டேஷன்ல விடும் ஸ்டேஷன்ல இருந்து பார்பிலாண்டுக்கு ட்ரெயினில் போயிடலாம் ஓகே லேட் பண்ணாம இமீடியா எல்லாரும் போய் வரிசையா பஸ்ல ஏறுங்க பார்க்கலாம் ஹாய் வண்டி எனக்கு நேச்சாலே ரொம்ப ஜாலியா இருக்கு இன்னும் கொஞ்ச நாட்டில் பார்பிலாண்டுக்கு போற ட்ரெயின் வந்துரும்ல

நானே இதை எதிர்பார்க்கல நான் செய்ய ட்ரெயினே பிங்க் கலர்ல இருக்கு அப்படின்னா பார்பி லேண்ட் எவ்வளவு சூப்பரா இருக்கும் ஹை வண்டியண்ணா இந்த மாதிரி பொம்மை ட்ரெயின் எல்லாம் நான் வந்து டிவில தானா பாத்திருக்கேன் சூப்பரா இருக்குண்ணா அங்க பாருங்க இன்னொரு பெட்டி பின்னாடியே வந்துட்டு இருக்கு ஆமாண்டா சிண்டோ இப்ப ரெண்டு பெட்டியும் வந்து ஒன்னா சேர்ந்துரும் பாரு இந்த ரெண்டு பெட்டியில தான்ப்பா நம்ம எல்லாரும் ஏற போறோம் இருங்க ட்ரெயின் இன்னொன்னே ஏறிக்கலாம் வண்டி இந்த கம்பார்ட்மெண்ட்ல

டேチンடோ ரொம்ப நேரம் இப்படி பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டே இருந்தீன்னா ட்ரெயின் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காது புரியுதா சீக்கிரமா வந்து ஏறற வழியை பாருடா வணக்கம் பார்பிலன் செல்லும் ட்ரெயின் இன்னும் ஒரு நிமிடத்தில் கிளம்புகிறது ஹேய் ஜாலி 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 நாங்க எல்லாரும்